ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவிஃப்ட் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சூப்பரான ஜிலேபி மீன் குழம்பு நம்மளோட பாரம்பரிய முறையில எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் ஐக்கான வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா தான் நாங்க வந்து போடுறதான இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் எல்லாமே உங்க மொபைல் தேடி வரும் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஜிலேபி மீன் வந்து நம்ம வந்து மாங்காய் சேர்த்து செய்யும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட் கண்டிப்பா நீங்களும் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க இந்த மீன் குழம்பு எப்படி பண்ணலாம் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மீன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணலை அப்படியே முழுசாகவே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஜிலேபி மீன் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து நம்ம குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுலேயும் நம்ம வந்து இந்த மாதிரி மாங்காய் சேர்த்து செய்யும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் மாங்காய் பாருங்க நான் வந்து இந்த மாதிரி மெல்லிசான பீசா ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தோலோட நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் தோல் வந்து சேர்க்கலை அப்படின்னா புளிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால ஏன்னா நான் தக்காளியும் சேர்த்துருக்கேன் புளியும் சேர்த்துருக்கேன் அதனால தக்காளி ஒரு பெரிய தக்காளி அதுக்கப்புறம் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா அப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருந்து இருபத்தி அஞ்சு சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் பூண்டு கொஞ்சம் அதிகமா எடுத்திருக்கேன் தாளிக்க கருவேப்பில் இது பாத்தீங்கன்னா ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் பால் நல்ல திக்கான தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி வந்து நான் எடுத்து இந்த மாதிரி கரைச்சி வச்சிருக்கேன் ஏன்னா மாங்காய் தக்காளி எல்லாம் சேர்க்கறதுனால புளியும் வந்து கொஞ்சம் கம்மியா எல்லாமே சேர்த்துருக்கேன் நான் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு வந்து நம்ம வைக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ பாருங்க நான் வந்து இந்த மாதிரி மண் சட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து கொஞ்சம் அந்த தண்ணி எல்லாம் சுண்டட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மண் பாத்திரம் யூஸ் பண்ணி நம்ம மீன் குழம்பு செஞ்சாலும் சரி மற்ற எந்த சமையல் ரெசிபிஸ் என்ன செஞ்சாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்பவே நல்லது இப்போ வந்து தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்கேன் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கடுகு வந்து வெடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம வந்து பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே பூண்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி மீன் குழம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட் கொடுக்கும் அதுக்கப்புறமா நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் மீன் குழம்புக்கு பாத்தீங்கன்னா எப்பவும் நம்ம சின்ன வெங்காயம் வந்து சேர்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதோட ருசி வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே சேர்த்து நல்ல ஒரு பிரவுன் கலர் ஆகட்டும் அது வரைக்கும் வதங்கட்டும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வதங்கி வந்திருக்க பாருங்க இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளி எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த மெத்தடு யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மத்தி மீன் அதுக்கப்புறம் வந்து நெத்திலி மீன் அதுக்கப்புறம் சீலா மீன் சங்கரா இந்த மாதிரி மீன் வந்து நம்ம யூஸ் பண்ணி குழம்பு வைக்கலாம் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கருவேப்பில் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் தாராளமாவே சேர்த்துக்கோங்க அப்பதான் குழம்புக்கு வந்து நல்லா இருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க பாருங்க தக்காளி எல்லாம் நல்லா வந்து சுருள சுருள நல்லா வதங்கி இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்க இந்த டைம்ல நான் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் சின்ன டம்ளரில் அந்த மாதிரி அளவுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விடுங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பால் எல்லாத்தையுமே வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் வந்து நம்ம நிறைய பேர் பாத்தீங்கன்னா தேங்காய் வந்து அரைச்சு சேர்ப்பாங்க மீன் குழம்புல நான் வந்து எப்போவுமே தேங்காய் வந்து அதிகமாக அரைச்சு யூஸ் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் நான் வைப்பேன் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது வந்து கொதிக்க அப்புறமா நம்ம வந்து மீனெல்லாம் சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குழம்போட கலருக்காக இது ஆட் பண்ணால் கொஞ்சம் காரமும் நல்லா இருக்கும் அதோட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கலர் கிடைக்கும் நமக்கு அதனால அதுவும் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து இது கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து மீனெல்லாம் உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து மூடி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் குழம்பு வந்து நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த டைமில் நம்ம வந்து மீன் எல்லாத்தையுமே வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா அவ்வளோ நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வந்து திக்னஸ்ஸாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து சாதத்தோடு சரி பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மீன் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கோங்க மீன் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வேணும்னா மீனுக்கு மேலே வந்து கத்தி வச்சு அந்த மாதிரி கீரை அந்த நம்ம வந்து ஃப்ரை பண்ணும்போது கீரவும் இல்லையா அந்த மாதிரி கீரை மாதிரி போட்டு விட்டிங்கன்னா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நம்ம மசாலா எல்லாமே வந்து மீன்ல ஃபுல்லாகவே வந்து உள்ள வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும் இப்போ பாருங்க குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ வந்து நம்ம மூடி போட்டு மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா வந்து நம்ம புளி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க இப்போ கரெக்டான ஸ்டேஜ் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளி எல்லாத்தையும் உள்ள சேர்த்துக்கலாம் ஏன்னா மாங்காவும் வந்து புளிப்பாக இருக்கிறதுனால நான் வந்து புளி கம்மியாக சேர்த்துருக்கேன் அதோட தக்காளியும் பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மாங்காய் உள்ளே சேர்த்துட்டேன் சாரி நான் உங்களுக்கு அதை காமிக்கல மாங்காய் வந்து இந்த மாதிரி நீட் நீட்டாக மெல்லிஸாக அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திங்கன்னா நல்லா இருக்கும் சீக்கிரமாக வெந்துடும் லாஸ்ட்டாக நம்ம குழம்பு இறக்குறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி வந்து நீங்கள் மாங்காய் சேர்த்துக்கோங்க முன்னாடியே சேர்த்துட்டீங்க அப்படின்னா மாங்காய் வந்து ஃபுல்லாகவே வெந்து போச்சு அப்படின்னா புளிப்பு வந்து அதிகமாயிரும் குழம்புல அதனால் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கடைசி அந்த மாதிரி நான் மல்லி இலை தூவி குழம்பு வந்து இறக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்மளோட மாங்காய் போட்ட ஜிலேபி மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம சுட சுட ரைஸோட அதுக்கப்புறம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸை வந்து எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ